அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 6 மற்றும் 7 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் தேசிய கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கான விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட உள்ளது? மத்திய அரசின் தேசிய கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கான விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட உள்ளது? தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமம். ஸோ தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமத்துக்கு மத்திய அரசோட தேசிய கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கான விருது வந்து டிசம்பர் 18 டெல்லியில் நடைபெற ஒரு விழாவில் வந்து வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழக இந்த கடலோர பாதுகாப்பு காவல்துறைக்கு முதல் முறையாக கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நேஷ்னல் மேரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிதியாண்டுக்கான அறிக்கையை குடியரசுத் தலைவருடன் 15வது நிதிக்குழுவின் தலைவர் சமர்ப்பித்தார்? எந்த நிதி ஆண்டுக்கான அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் 15வது நிதிக்குழுவின் தலைவர் சமர்ப்பித்தார்? 2020-21 நிதியாண்டுக்கான அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திட்ட 15வது நிதிக்குழுவின் தலைவராக இருக்கிற என்கே சிங் வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்கே சிங் அல்லது நந்த் கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 ஏப்ரல் முதல் 2025 மார்ச் வரையிலான பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு தான், அதாவது நிதிக்குழு தான் இந்த 15வது நிதிக்குழு. இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா, 2017 நவம்பர் 27 வந்து இந்த 15வது நிதிக்குழுவை வந்து அமைச்சாங்க. இதற்கு தலைவராக என்கே சிங் வந்து இருக்கிறாங்க. இந்த நிதிக்குழு வந்து மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையிலான நிதி உறவுகளை வரையறுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. இது எத்தனையாவது நிதிக்குழு? 15வது நிதிக்குழு வந்து பரிந்துரை வந்து 2020 ஏப்ரல் முதல் 2025 மார்ச் வரைக்கும் இந்த பரிந்துரைகள் வந்து செய்யும், சரிங்களா? அப்போ இப்போ எந்த நிதிக்குழுவோட பரிந்துரை வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14வது நிதிக்குழுவின் செயல்பாடு வந்து பரிந்துரைகள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. சரி, ஓகே. நிதிக்குழு விதி, அரசியலமைப்பு விதி 280 படி அமைக்கப்பட்டதான் இந்த நிதிக்குழு, அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 நவம்பர் 22 அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. 1951 நவம்பர் 22 முதல் தலைவர் யார் அப்படின்னா, கே சி நியோகி. முதல் தலைவர் கே சி நியோகி. அதே மாதிரி 15வது தலைவர் யார் அப்படின்னா என்கே சிங். அதே மாதிரி 14வது தலைவர், தற்போது நடைமுறையில் உள்ள இந்த நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ஒய்வி ரெட்டி, அதாவது 14வது நிதிக்குழுவின் தலைவர். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நிதிக்குழு பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, சரிங்களா? எந்த மாநிலம் தேனி தினத்தை டிசம்பர் 5 கொண்டாடியது? எந்த மாநிலம் தேனி தினத்தை டிசம்பர் 5 கொண்டாடியது? நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலம் 2வது தேனீக்கள் தினத்தை டிசம்பர் 5 கொண்டாடிக்குது, அதாவது 2வது வருஷமாக வந்து கொண்டாடுறாங்க. கொஹிமாவில் வந்து கொண்டாடிக்கிறாங்க. நாகாலாந்தில் உள்ள கொஹிமா அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டாடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, சேவ் லைஃப். ஸோ சேஃப் பி, பி அப்படின்னா தேனி அப்படின்னு சொல்லிட்டோம், சேஃப் லைஃப், சரிங்களா? இதுதான் தீம். காளியா திட்டத்தை பிஎம் கிஷான் திட்டத்துடன் இணைத்துள்ள மாநிலம் எது? காளியா என்ற திட்டத்தை பிஎம் கிஷான் திட்டத்துடன் இணைத்துள்ள மாநிலம் எது? ஒடிஷா. ஸோ ஒடிஷா மாநிலம் காளியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பிஎம் கிஷான் திட்டத்தோடு இணைச்சிருக்கிறாங்க. காளியா குர்ஷாக் அசிஸ்டன்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் இன்கம் ஆக்மெண்டேஷன், இதுதான் இந்த காளியா அப்படிங்கிற திட்டத்தோட எக்ஸ்பிளனேஷன். இது என்ன திட்டம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்குகிற ஒரு திட்டம். அதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க எங்கள் ஒடிஷாவில். அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால இந்த காளியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பிஎம் கிஷான் திட்டத்தோட இணைச்சிட்டாங்க. பிஎம் கிஷான் அதாவது பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா. இது என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து நிதியுதவி வழங்குகிற திட்டம். அதுவும் 3 தவணைகளாக வழங்குகிற ஒரு திட்டம். மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் சிஎம்ஜே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் எந்த கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது? மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் சிஎம்ஜே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் எந்த கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது? நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கு
மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்போட சிஎம்ஜே ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதாவது 2019க்குரிய அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்திரா 2019 என்ற முத்தரப்பு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற உள்ளது? இந்திரா 2019 என்ற முத்தரப்பு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற உள்ளது? இந்திரா இந்தியா மற்றும் ரஷ்யா, ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கும் இடையே நடைபெற உள்ள முத்தரப்பு பயிற்சி தான் இந்திரா அப்படிங்கிறது. முத்தரப்பு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கப்பல் படை பயிற்சி, விமானப்படை பயிற்சி, அப்புறம் இராணுவ பயிற்சி. இந்த மூன்று பயிற்சியிலும் ஒரே பயிற்சியாக வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ட்ரை சர்வீசஸ், ட்ரை சர்வீசஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இராணுவ பயிற்சி, கப்பல் படை பயிற்சி, விமானப்படை பயிற்சின்னு தனித்தனியாக பண்ணுவாங்க. இது வந்து முத்தரப்பு பயிற்சி. டிசம்பர் 10-19 வரைக்கும் நடைபெற உள்ளது. டிசம்பர் 10-19 வரைக்கும் நடைபெற உள்ளது. எங்கே நடைபெற போகுது அப்படின்னா, ஒரு மூன்று பிளேசஸில் வந்து நடைபெற போகுது. பபினா அப்படிங்கிற ஒரு பிளேஸ், புனே அப்படிங்கிற ஒரு பிளேஸ், கோவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இந்த மூன்று பிளேசஸில் வந்து நடைபெற போகுது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? விஜயகுமார், கே விஜயகுமார். இவர் தான் மத்திய உள்துறை அமைச்சகத்தோட மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் ஆளுநரோட முன்னாள் ஆலோசகராகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியும் இவங்க, சரிங்களா? கே விஜயகுமார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் எத்தனை மாவட்டங்களை தவிர நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை எத்தனை மாவட்டங்களை தவிர நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? 9 மாவட்டங்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 39 வந்து இப்போ வந்து உயர்ந்துருச்சு. இப்போ தான் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த மாவட்டங்களில் வந்து அரசமைப்பு சட்டம் 243 பி பிரிவின்படி ஒரு மாநிலத்தில் கிராம ஒன்றிய மாவட்ட அளவில் ஊராட்சிகள் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். அதாவது புதுசாக அந்த மாவட்டங்களில் கட்டாயம் அமைக்கப்பட வேணும். ஸோ அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து அடுத்த 4 மாதங்களுக்குள்ளே வச்சுக்கலாம், இப்போ வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுருக்காங்க. அந்த 9 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த புதிய மாவட்டங்கள் தான் இந்த தேர்தல் வந்து நடக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய 2 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது, சரிங்களா? நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள காவல் நிலையம் எது? நாட்டின் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள காவல் நிலையம் எது? அந்தமான் அபர்தீன் காவல் நிலையம். ஸோ அந்தமான் அபர்தீன் காவல் நிலையம் தான் நாட்டோட சிறந்த காவல் நிலையங்களுக்கான பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குது. நம்ம தமிழகத்தில் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து 4வது இடம் வந்து கிடச்சிருக்குது. எத்தனை இடம்? 4வது இடம் வந்து கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் அந்தமான் அபர்தீன் காவல் நிலையம், 2வது இடத்துல குஜராத் மகிசாகர் பாலசினார் காவல் நிலையம் பிடிச்சிருக்குது. நம்ம தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையம் 4வது இடத்துல வந்து பிடிச்சிருக்குது. மாநிலங்களவையில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த சரோஜினி ஹேம்பி ராம் முதல் முறையாக சந்தாலி மொழியில் பேசினார்? ஸோ மாநிலங்களவையில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த சரோஜினி ஹேம்பி ராம் முதல் முறையாக சந்தாலி மொழியில் பேசினார்? ஒடிஷா. ஸோ ஒடிஷாவில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜு ஜனதா தளம் உறுப்பினராக இருக்கிற சரோஜினி ஹேம்பி ராம் முதல் முறையாக சந்தாலி மொழியில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அதாவது மாநிலங்களவையில் முதல் முறையாக இந்த சந்தாலி மொழி அப்படிங்கிற ஒன்று வந்து ஒழிச்சதா சொல்லியிருக்கிறாங்க. சந்தாலி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து ஆஸ்திரோ ஆசிய கூட்டு மொழி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முண்டா மொழி குடும்பத்தை சார்ந்தது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஆண்டின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மன்பிரீத் சிங் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஆண்டின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மன்பிரீத் சிங் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்தியா. ஸோ இந்திய
ஹாக்கி அணியோட கேப்டன் மன்பிரீத் சிங் வந்து சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் ஆண்டின் சிறந்த வீரர் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் வளரும் வீரர் விருது விவேக் பிரசாத் அப்படிங்கிறவருக்கும், வளரும் வீராங்கனை விருது லால் ரேமிசியா அப்படிங்கிறவருக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்குது. சர்வதேச செஸ் தரவரிசையில் 2600 புள்ளிகளை குவித்த முதல் இளம் இந்திய வீரர் யார்? சர்வதேச செஸ் தரவரிசையில் 2600 புள்ளிகளை குவித்த முதல் இளம் இந்திய வீரர் யார்? பிரக்ஞானந்தா. 14 வயது சிறுவனான ஆர் பிரக்ஞானந்தா தான் இந்த சர்வதேச செஸ் தரவரிசையில் 2600 புள்ளிகளை வந்து குவித்த முதல் இளம் இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. முதல் இளம் இந்திய வீரர் மற்றும் உலகின் இரண்டாவது வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க பிரக்ஞானந்தா அப்படிங்கிற ஒரு குட்டி பையன். எந்த நாட்டில் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக இணையவழி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? ஸோ எந்த நாட்டில் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக இணையவழி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சீனா. ஸோ சீனாவில் வழக்குகளை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மாகாணங்களில் இணையவழி நீதிமன்றங்கள், அதாவது விசாட் இணையவழி நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமைக்கப்பட்டு அதில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நீதிபதிகள் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சரி செய்யப்படுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அரசு செவிலியர் பணி நியமனம் பெற்ற முதல் திருநங்கை யார்? தமிழகத்தில் அரசு செவிலியர் பணி நியமனம் பெற்ற முதல் திருநங்கை யார்? ரூபி. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரூபி அப்படிங்கிற ஒரு திருநங்கை தமிழகத்தில் முதல் அரசு செவிலியர் பணி நியமனம் பெற்ற திருநங்கை அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பெற்றுக்கிறாங்க. பாராட்டத்தக்க ஒரு விஷயம். சரி ஓகே, இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா தினமணி இந்து தமிழ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஜிகே டுடே ஃப்ரெஷர்ஸ் லைவ் வந்து நான் வந்து கவர் பண்ணலை. பெண்டிங் இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ நியூஸ் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ.